ஹாய் ஹலோ வணக்கம். பங்களாதேஷ்க்கும் பிஎன்ஜிக்கும் நடக்க போகிற இந்த மேட்சோட கிட்டத்தட்ட ஒரு 15 கிராண்ட் லீக் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்று பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த டீம் பிச் ரிப்போர்ட்டோட அடிப்படையில் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ கவனித்து பார்த்திங்கன்னா 100 லெசன் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பிளேயர். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவர் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து கிரீஸ்க்கு வராரு, பேட்டிங்க்கு வராரு. அதே போல் தான் முகமது அல்லாவும் லேட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங்க்கு வருவார். பட் முகமது அல்லா பொறுத்தவரைக்கும் ஆல்ரவுண்டர் சரியா. அதே மாதிரி எஸ்பு வெரி குட் பேட்ஸ்மேன் பிஎன்ஜி சைடு. ஏ நயீம் ஷேக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிட்டன் தாஸா நயீம் ஷேக்கான்னு சொல்லி யோசிக்கும் போது ஓப்பனிங்கில் நயீம் ஷேக் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. சகிப் அல் ஹசன் பொறுத்தளவுக்கு எல்லா மேட்சுமே ஆல்ரவுண்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய சூப்பரான ஒரு பிளேயர். ஏவாலா வேறு லெவல் பிளேயர் பிஎன்ஜிக்காக. அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா ரன்னும் அடிச்சிருக்காரு, விக்கெட்டுகளும் எடுத்திருக்காரு. எம் ஹசன் இவர் கொஞ்சம் டாப் ஆர்டரில் வராரு, அது மட்டும் இல்லாமல் விக்கெட்டுகளையும் சும்மா வேறு லெவலில் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ரஹ்மான் பொறுத்தளவுக்கு இவரோட ஸ்பெல்லு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பங்களாதேஷ்க்கு விக்கெட் டேக்கிங் பவுலர். மொரியாவும் அதே மாதிரி தான், பிஎன்ஜிக்காக வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பவுலர். சி சோப்பர் ஆல்சோ, எம் சைஃபுதீனும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ்க்காக சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பிளேயர். சரி ஓகே, இந்த 15 டீமை ரிஸ்க் எடுக்கும் நண்பர்கள் மட்டும் நீங்கள் வந்து கிராண்ட் லீக்கில் ப்ளே பண்ணுங்கள். இப்போ நம்ம 15 டீமை பார்க்கலாம். வேர்ல்டு கப்போட மேட்ச் நம்பர் 9. பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. பிளேயிங் லெவலில் மாற்றங்கள் இருந்தால் நான் வந்து உங்களுக்கு டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரி ஓகே, டீம் 1 பார்ப்போம். டீம் 1ல 100 லெசன் நம்ம பிக் பண்ணியிருக்கோம். மஹமதுல்லா, எஸ் பு, நயீம் ஷேக், சகிப் அல் ஹசன் தான் வைஸ் கேப்டன் நம்ம கொடுத்துருக்கோம். ஏ வாலா, எம் ஹசன், ரஹ்மான் கேப்டன் நம்ம ரஹ்மான்ட்ட கொடுத்துருக்கோம். கே மொரியா, சி சோப்பர், எம் சைபுதீன். இது வந்து பார்த்திங்கன்னா டீம் 1. டீம் 2 பார்ப்போம். டீம் 2ல பாருங்கள், கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரஹ்மான்ட்ட கொடுத்துருப்போம், சகிப் அல் ஹசன்ட்ட வைஸ் கேப்டன் நம்ம கொடுத்துருப்போம். மோஸ்ட்லி நம்ம பிக் பண்ண எல்லா டீம்லேயுமே வைஸ் கேப்டன் சகிப் அல் ஹசன் தான். அதுக்கான மாற்று ஆப்ஷன் நான் கடைசியெல்லாம் ஷேர் பண்ணுறேன். சரி ஓகே, டீம் 2ல 100 லெசன், லிட்டன் தாஸ், சியக்கா, பூ, ஷேக், வாலா, எம் ஹசன், மொரியா, எம் சைபுதீன். டீம் 3ல சகிப் அல் ஹசன் தான் வைஸ் கேப்டன், ரஹ்மான் கேப்டன், ரஹீம் நம்ம பிக் பண்ணியிருக்கோம், லிட்டன் தாஸ், பு, ஊரா, ஷேக்கு, வாலா, எம் ஹசன், மொரியா, எம் சைபுதீன். டீம் 4ல சகிப் அல் ஹசன் வைஸ் கேப்டன், எம் ஹசன் கேப்டன். ஓகேவா, 100 லெசன், மஹமதுல்லா, பு, என் நயீம் ஷேக், வாலா, ரஹ்மான், மொரியா, சோப்பர், எம் சைபுதீன். டீம் 5ல எம் ஹசன் கேப்டன், சகிப் அல் ஹசன் வைஸ் கேப்டன், 100 லெசன், லிட்டன் தாஸ், சியக்கா, பு, நயீம் ஷேக், வாலா, ரஹ்மான், மொரியா, எம் சைபுதீன். டீம் 6ல சேம் எம் ஹசன் தான் கேப்டன், சகிப் அல் ஹசன் வைஸ் கேப்டன், ரஹீம் நம்ம பிக் பண்ணியிருக்கோம், லிட்டன் தாஸ், பு, ஊரா, என் ஷேக், ஏ வாலா, ரஹ்மான், மொரியா, எம் சைபுதீன். டீம் 7ல வாலாவை கேப்டன் நம்ம கொடுத்துருக்கோம், சகிப் அல் ஹசன் வைஸ் கேப்டன் நம்ம போட்டிருக்கோம். 100 லெசன், மஹமதுல்லா, பு, என் நயீம் ஷேக், எம் ஹசன், ரஹ்மான், மொரியா, சோப்பர், எம் சைபுதீன். டீம் 8ல சகிப் அல் ஹசன் வைஸ் கேப்டன், வாலா கேப்டன், 100 லெசன், லிட்டன் தாஸ், சியக்கா, பு, என் ஷேக், எம் ஹசன், ரஹ்மான், மொரியா, சைபுதீன். டீம் 9ல சகிப் அல் ஹசன் வைஸ் கேப்டன், வாலா கேப்டன், ரஹீம் நம்ம பிக் பண்ணியிருக்கோம், லிட்டன் தாஸ், பு, ஊரா, நயீம் ஷேக், எம் ஹசன், ரஹ்மான், மொரியா, எம் சைபுதீன். டீம் 10ல சகிப் அல் ஹசன் நம்ம வந்து வைஸ் கேப்டன் போட்டிருக்கோம், மொரியாட்ட கேப்டன் நம்ம கொடுத்துருக்கோம். 100 லெசன், மஹமதுல்லா, பு, நயீம் ஷேக், வாலா, எம் ஹசன், ரஹ்மான், சோப்பர்,
எம் சைபுதீன். டீம் 11 பாருங்கள். டீம் 11 சகிபுல் ஹசனையும் மொரியாவையும் நம்ம வைஸ் கேப்டன் கேப்டன் நம்ம போட்டிருக்கோம். நூருல் ஹசன், லிட்டன் தாஸ், சியாக்கா, பூ, என் ஷேக், வாலா, எம் ஹசன், எம் ரஹ்மான், எம் சைபுதீன். டீம் 12 மொரியா கேப்டன், சகிபுல் ஹசன் வைஸ் கேப்டன், ரஹீம், லிட்டன் தாஸ், பூ, ஊரா, நயீம் ஷேக், வாலா, எம் ஹசன், எம் ரஹ்மான், எம் சைபுதீன். டீம் 13 பார்க்கலாம். டீம் 13 நயீம் ஷேக் கேப்டன், சகிபுல் ஹசன் வைஸ் கேப்டன், நூருல் ஹசன், மஹமதுல்லா, பூ, ஏ வாலா, எம் ஹசன், எம் ரஹ்மான், மொரியா, சி சோப்பர், எம் சைபுதீன். 14 இருப்பாருங்க. நயீம் ஷேக் வந்து கேப்டன் நம்ம போட்டிருக்கோம். சகிபுல் ஹசன் வைஸ் கேப்டன் நம்ம போட்டிருக்கோம். நூருல் ஹசன், லிட்டன் தாஸ், சியாக்கா, பூ, ஏ வாலா, எம் ஹசன், எம் ரஹ்மான், மொரியா, எம் சைபுதீன். டீம் 15 பார்ப்போம். நயீம் ஷேக் தான் கேப்டன், சகிபுல் ஹசன் வைஸ் கேப்டன், ரஹீம், லிட்டன் தாஸ், பூ, ஊரா, வாலா, எம் ஹசன், ரஹ்மான், மொரியா, எம் சைபுதீன். ஸோ இப்போ நம்ம 15 டீம் நம்ம இப்போ பார்த்துட்டோம். சரி ஓகே, 15 டீம்லேயும் நம்ம சகிபுல் ஹசன் தான் கேப்டன் நம்ம எடுத்திருப்போம். காரணம், அவர் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட்டும் எடுப்பார், அண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்சோ பேட்டிங்கும் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவார். அதில் எந்த ஒரு இதை மாற்று சந்தேகமே கிடையாது. சரியா, அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 15 டீம்லேயும் நம்ம வந்து வைஸ் கேப்டனாக சகிபுல் ஹசனை நம்ம பிக் பண்ணிட்டோம் டிஃபால்ட்டாக. சரி ஓகே, இல்லை இன்றைக்கி சகிபுல் ஹசன் எதுவுமே பண்ண மாட்டார் ப்ரோ, வேறு ஆப்ஷன் போகலாம் அப்படின்னா யார் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரஹ்மான் இருக்கார். நல்லா கேளுங்க, ரஹ்மான் இருக்கார். இவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெத் ஓவரில் போட்டு அதிகமாக விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. அதே மாதிரி ஓப்பனிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இவர் விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த மேட்ச் பொறுத்தளவுக்கு. ஸோ இவரை கூட நீங்கள் டிஃபால்ட்டாக எல்லா டீமுக்குமே வைஸ் கேப்டனாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏ வாலா, பிஎன்ஜி சைடு, இவரும் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான் ஏ வாலா. ஸோ இவரை கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வைஸ் கேப்டன் எல்லா டீம்லேயும் யூஸ் பண்ணணும்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எக்ஸ்ட்ரா ஆப்ஷன், அதாவது இன்னும் ஒரே ஒரு ஆப்ஷன் எக்ஸ்ட்ரான்னு சொல்லி கேட்டிங்கன்னா எம் ஹசன். ஸோ இவரை கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டீம்லேயுமே வீசியாக ட்ரை பண்ணலாம். பேட்டிங்கும் கொஞ்சம் முன்னக்கூடியே போன மேட்ச் வந்தார், பட் இந்த மேட்ச் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஓவர் போட்டும் விக்கெட் எடுக்கிறதுக்கான அபிலிட்டியும் அவர்கிட்ட நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் எம் ஹசனை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டெலிகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா மேட்சுக்கான டீம்ஸும் அங்கே கிடைக்கும். மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பற்றி கூட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தமிழ் பாலா.